ஒரு 40 வருஷம் அந்த படத்தோடு வாழ்ந்தது மாதிரி இருந்துச்சு. ரொம்பவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கதை ஃபஸ்ட்டு அப்படி சொல்லணும், படத்தை அப்புறம் விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப இலக்கியமாக நான் பார்க்குறேன் இந்த படத்தை. எல்லாமே நகரத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு மஃபஸலோ இல்லை ஒரு கிராமத்திலோ இருக்கிற அந்த வாழ்க்கையை வந்து நம்ம விட்டுட்டு மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அதை வந்து சொல்கிறது அது எவ்வளோ பெரிய தவறுன்னு தெரியுது. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கிராமத்தான், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சிம்பிளான ஒரு ஆள் இருக்கிறான். அதை பற்றி சொல்கிற ஆள், ஒரு தந்தை, ஒரு கணவன், ஒரு நண்பனாக மூணு பரிமாணங்களில் வந்து தம்பி நடிச்சிருக்கான் விஜய் சேதுபதி. என்னமோ நான் அவங்க கூடவே பயணப்பட்டது மாதிரியே இருந்துச்சு. ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சூறாவளி அடித்தா அந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான், எங்கே ஓடுவான், அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். தன் மனைவி கூட அவனை புரிஞ்சிக்க மாட்டேன்றா, குழந்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றா, அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது. ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைக்கிற கஷ்டம் இந்த உலகம் கொடுக்குற சூறாவளி. ரொம்ப மித்தான ஒரு படமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரிலி. அதாவது வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் படத்தினுடைய நுட்பம், அதாவது ஒரு திரைக்கதை ஆசிரியராக நுட்பம். நம்ம என்ன பண்ணுறோம், படம் பார்க்கும்போதே வந்து கரெக்டாக 6வது சீனில் ஃபைட் இருக்கா, 11வது சீனில் பாட்டு இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு காமெடி ட்ராக்கு, இப்படிலாம் பார்த்து பார்த்து பழகி தான் நல்ல படங்கள் நம்ம பார்க்க விட்டுறோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையான படம். நான் வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லுவேன், இந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நுட்பமாக எழுதப்பட்ட படம், எளிமையினுடைய உச்சமாக அந்த படத்தை பார்க்குறேன். அப்புறம் ரொம்ப தர்மமான படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். நான் வந்து சீனிராமகிருஷ்ணன் கேட்டேன், வந்து எப்படி இந்த படம் எப்படி மக்களால் ஏற்றுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு நல்ல படத்தை வந்து கூவி கூவி பேச வேண்டியதாக இருக்குது, ஒரு மோசமான படத்தை ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிட்டு எல்லோரும் இந்த படம் பார்த்துட்டியான்னு சொல்கிறத பெருமையாக நினைக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குறது தான் பெருமை, ரொம்ப பெருமைக்குள்ள ஒரு படம், ரொம்ப அருமையான படம். விஜய் சேதுபதி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கான், அவனை கட்டி தழுவி முத்தத்து கொடுக்கணும். நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டே இருக்கான், ஆனால் இந்த மாதிரி படத்தெலாம் வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கான். இந்த படத்தில் ஒரு அந்த ஒரு ராதாகிருஷ்ணனாகவே வாழ்ந்திருக்கான். ரொம்ப ரொம்ப நுட்பமான படம். இந்த காலகட்டத்தில் எல்லா மதத்தாரும் எப்படி சேர்ந்து வாழணும், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட படம். அதில் வந்து ஒரு முஸ்லீம் கதாபாத்திரம் வருது, அது என்னமோ என்னை நான் ஒரு வீட்டில் வளர்ந்தேன், ஒரு முஸ்லீம் வீட்டில், அந்த மாதிரி ஞாபகப்படுத்துச்சு. நம்ம எல்லாம் ஒன்று, இந்தியாவில் மட்டும்தான் எல்லா மதத்தாரும் எல்லோரும் சேர்ந்து அன்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப டைம்லி ஃபிலிம் இந்த ஃபிலிம், இந்த படம். நான் வந்து எனக்கு வந்து இந்த 2 மணி நேரம் என் வாழ்க்கையை, என்னுடைய இதயத்தினுடைய என்னுடைய அழுக்கெல்லாம் அப்படி தொடச்சி போட்டது மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப ரொம்ப அருமையான படம். இந்த படத்தை கொடுத்த எனது அருண்மொழி நண்பர் சீனு ராமசாமியை ரொம்ப பாராட்டுறேன். இது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணும். பார்க்கணுன்னொடனே எப்படின்னா, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், கேட்பாங்க எப்படி இருக்குது படம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா ஃபைட் இருந்துச்சு, கிளைமேக்ஸ், அதெல்லாம் கிடையாதுங்க. இது வாழ்க்கையை புரட்டி போடுற படம், வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்கிற படம், கருணைனா என்னன்னு சொல்கிற படம், நட்புனா என்னன்னு சொல்கிறது படம், ஒரு கணவன் எப்படி ஒரு மனைவியை நேசிக்கிறான், ஒரு மனைவி கணவன் எப்படி நேசிக்கிறான்னு சொல்கிற படம். இது ரொம்ப ரொம்ப நல்ல படம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தை பார்த்துக்கு. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தை நான் பார்த்ததுக்கு. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தை கொடுத்த எனக்கு முழுக்க முழுக்க. இது சீனு ராமசாமியின் எழுத்து, முழுக்க முழுக்க இது சீனு ராமசாமியின் உள்ளம் இந்த படம். நான் காட்சிகளாக நிறையா இந்த படத்தை பற்றி நான் பேச முடியும், அவ்வளோ அருமையாக விஷுவலாகவே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப எளிமை, அதாவது இதை பார்க்குறவங்க வந்து டிசப்டிவ்லி சிம்பிள்னு சொல்லலாம். அதாவது வந்து பெரிய பூடாகரமாக வந்து ஒரு 37 நாட்கள் எடுத்திருக்காரு அந்த படத்தை. 37 நாட்களில் வந்து இவருடைய அனுபவத்தை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியும். எனக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு தெரியும், 37 நாள்கள் இந்த மாதிரி படத்தை பண்ணவே முடியாது. ஒரு ஃபைட்டு சீனுக்காக 37 நாள் எடுக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த படைப்பை 37 நாட்களில் எழுதியிருக்காரு. எல்லோரும் பார்க்கணும், வீட்டில் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் காட்டணும், தன் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் காட்டணும், இந்த ஊரில் இருக்க தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த படத்தை போட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தை கொடுத்த என்னுடைய நண்பர், நான் ரொம்ப அவர் நேசிக்கக்கூடிய நண்பராகிட்டார். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவருக்காக, எனக்கு அவருடைய முத்தம் ஒன்று கொடுக்குறேன். இதை பார்த்தவங்க, நான் ஒரு 4 இடத்துல அழுதேன், வெக்கமே இல்லாமல் 4 இடத்துல நான் அழுதேன். நான் படம் பார்க்கும்போது, நான் டேரக்டராகவே இல்லை, நான் படம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு ராதாகிருஷ்ணனாக இந்த படத்தை பார்த்தேன். ஒரு 10 இடத்துல நான் அழுதேன், நீங்களும் அழுவேங்க. ரொம்ப தர்மமான படம், இந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணிடாது. சீனு ராமசாமி சார் படம் அப்படின்னா எனக்கு
முதல் படத்திலிருந்து தொடர்ச்சியாக நான் அவரோடு பயணித்து வர்றேன். தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் என்னுள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இதே தியேட்டரில் தான் நான் அழுதுகிட்டு வெளியே வந்திருக்கேன். அதுக்கு பிறகு அவர் தொடர்ச்சியான அவருடைய படங்கள் எல்லாமே மனிதர்களுடைய வாழ்க்கையும் இயல்பான குடும்ப உறவுகளையும் அவர் வந்து ஒரு சிறப்பாகவே திரையில் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. நாவல் வடிவங்களாக திரைப்படங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுல சீனு ராமசாமி சாருடைய படம் முதல் நிலையில் இருக்குது. இந்த படம் ஒரு வாழ்க்கையை அப்படியே முழுமையாக கொண்டு வந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அன்புகளும். மாமனிதன் என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் சீனு சாருடைய படம். ரொம்ப ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவும் போல் மனசை கணக்க வச்சு அழ வச்சிட்டாரு. அண்ட் எல்லா அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற இமோஷன்ஸ், அந்த உறவுகளில் எவ்வளோ ஒரு நெருக்கம், எவ்வளோ சங்கடம் வரும், அதை பிரிஞ்சா உண்மைக்கு என்ன வேல்யூ இருக்குது, எல்லாத்தையும் வந்து ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப 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 பிடிச்சது எனக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒவ்வொரு கட்டத்துலேயும். ஐயோ கஷ்டப்படுறாங்களே கஷ்டப்படுறாங்களேன்னு ஒவ்வொரு கட்டத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் விஜய் சேதுபதி சொல்லவே வேண்டாம், உண்மையில் அவருக்கு வந்து நிறைய விருதுகள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. அவ்வளோ நல்லா இருந்தது அவருடைய பர்ஃபாமன்ஸ். காயத்ரியும் ரொம்ப நல்லா, அதாவது அந்த அந்த டைம் இருக்குது, சின்ன வயசு அதுக்கப்புறம் வயசானது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிருக்கு. அண்ட் குழந்தைங்களாம் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்பவும் போல் சீனு சார் ஃபிலிம் கிரேட் ஃபிலிம். ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து பார்க்குறதுக்கு உண்மையான ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். இந்த படங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். கிராமத்திலேருந்து வளர்ந்து வந்த ஒரு பொண்ணுனால் என்னால் புரிஞ்சுக்க முடியும் இன்னும் கிராமங்கள் எப்படி இருக்குது, எவ்வளவு சகோதரத்துவமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த படம் வந்திருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது நிறைய இடங்களில் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆணுச்சு. சில இடங்களில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஆறாவாரத்தால் கொண்டு வர முடியாத ஒரு எமோஷ்னல் எல்லாத்தையுமே வந்து படம் வந்து அப்படியே ரொம்ப மீடியமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நம்மளோட எமோஷ்னலாக எல்லா இடத்துலையுமே கனெக்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நிறைய இடங்களில். அதுவும் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற சீசன்ல எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இந்த மாதிரி ஒரு சீன்ஸை பார்க்கும்போது நமக்கும் வந்து இந்த மாதிரி தானே நம்மளும் கிராமத்தில் இருந்து வந்தோங்கிறத நிறைய இடங்களில் சீனு ராமசாமி சார் இன்னும் வந்து கிராமத்துலேருந்து வந்த அந்த உணர்வுகளை நிறைய இடங்களில் பிரதிபலிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு படம் இன்னைக்கு. அது வெவ்வேறு தளங்களில், அது கேரளாவுக்கு போகிறது, காசியில் போய் முடிஞ்சிருக்கிறது, எல்லாத்துலேயுமே ஒரு குறியீடும் இந்த படம் சொல்லுது. அந்த குறியீடு பார்க்குற மக்களுக்கு புரியுது. எந்த ஒரு சூழல்லையும் இந்த படம் கற்றுக் கொடுக்குற ஒரு படமாக நான் பார்க்கறது வந்து தவறு, தனக்கு தவறே செஞ்சுருந்தா கூட மன்னித்தல் தான் அதை விட பெரிய அந்த தவறுக்கான தண்டனை அப்படிங்கிறத இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நான் இந்த படத்துலேருந்து நானும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ரொம்ப முக்கியமான சீனில் வந்து தனக்கு துரோகம் செஞ்சு குடும்பத்தையே பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட வந்து, அதாவது அந்த ஹீரோ வந்து உங்கள் அம்மா சாவுக்கு நீங்கள் வராமல் போயிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டயலாகாக பார்க்குறேன். அதை தான் நான் அந்த படத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இந்த காலகட்ட சூழலுக்கு பார்க்க வேண்டிய யதார்த்த வாழ்க்கையை பதிவு செஞ்சுருக்கிற ஒரு சினிமான்னு சொல்லலாம். தீக்குச்சியோட நெருப்பு கூட இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படம். அந்த மாதிரி எந்த மாதிரி வைப்ரேஷனும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு மனிதனோட ஒரு வாழ்வியலை தான் சார் படமாக்கியிருக்காரு. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். உண்மையிலே தன்னை ஏமாத்தின ஒருத்தனை மிகப்பெரிய ஒரு தண்டனையான மன்னிப்பை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு அழகான படத்தை பார்த்தன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. இதில் நடித்த விஜய் சேதுபதி சார், குருசும சுந்தரம், காயத்ரி எல்லாருமே இயல்பாக நடித்து வாழ்ந்துருக்காங்க. வெரி ஹாப்பி இந்த படத்தை பார்த்ததில். மாமண்டிதன் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். நம்ம வந்து சாதாரணமாக வாழ்க்கையில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏன் இதை வந்து செய்யணும், இதான் இருக்குது இல்லையா, இதை விட்டுட்டு ஏன் பறக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை தாண்டி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றதுனுடைய ஒரு விளைவாக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்களோ அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம்.
ஆனால் அதை மாற்றி அதிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு உணர்வை வந்து இந்த படம் வந்து நமக்கு கொடுக்குது. ரொம்ப இயல்பான ஒரு படம், ரொம்ப யதார்த்தமான படம். வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கலாம், நம்ம எது எதையோ எதிர்பார்த்துக்கிட்டெல்லாம் போகும்பொழுது வாழ்க்கை என்னவா போகுது அப்படின்ற எல்லா விதமான சோதனை முயற்சிகளையும் ரொம்ப அழகாக இந்த படம் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே வருது. நான் அந்த காட்சி அமைப்புகளில் ரொம்ப ரசித்தேன். ஒரு கேரளா மாநிலத்தை காட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து வடக்கு மாநிலத்தை காட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த அமைதியான அந்த காட்சி அமைப்பு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேதனையோடு அந்த படத்துக்குள்ளே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஏமாற்றம் ஒரு பக்கம், குடும்பத்தை விட்டு பிரிதல் ஒரு பக்கம், பிள்ளைகளினுடைய வளர்ச்சி நிலை ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நிறைய வறுமை ஒரு பக்கம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த காட்சி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சுன்னா எப்படியா இருக்கும்? அப்போது தோள் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு உறவு, அந்த உறவு வந்து யாராக இருக்கணும் அப்படின்னு இந்த அரசியல் வந்து நமக்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்தலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா. இன்றைக்கி வந்து வடக்கு மாநிலத்துலேயும் இங்கேயும் வந்து எவ்வளவோ பெரிய பெரிய சேதாரத்தை குண்டு பண்ணணும் அப்படின்னே நிறைய விஷயங்களை வந்து அரசியல் ரீதியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கருத்து சுதந்திரமாக ஒரு விஷயத்தை கூட நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் எந்த உறவுகள் அப்படின்றது வந்து இந்த சமயம், மதம், இது எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமான ஒரு பண்பை ரொம்ப அழகாக இந்த படம் வந்து காட்டியிருக்கு. இன்றைக்கெல்லாம் வடக்கு மாநிலங்கள் வந்து பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் இந்த படம் வெளிவந்திருக்கிறது ரொம்பவே ஒரு நம்பிக்கையான ஒரு வாதமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்துக்கான பெயரும் ரொம்ப பொருத்தமாக அந்த இடத்துல இருக்குது. விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னாலே ஒரு மேன்லியான ஒரு லுக்காக தான் வந்து பெண்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த வகையில் அவருக்குள்ளே இருக்கிற அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக ரொம்ப அழகாக ஒரு பெண்ணை பெற்ற ஒரு அப்பாவாக அவருடைய அந்த உணர்வுகள், அந்த பாச உணர்வுகள்லாம் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க. அவருடைய மனைவியாக வந்த காயத்ரி எல்லாம் அவங்களுடைய அந்த மேக்கப்லேருந்து எல்லாமே அசத்தி இருக்கிறாங்க. உண்மையிலேயே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். இதை வந்து குடும்பத்தோடு பார்க்கணுமா, இளைஞர்கள் பார்க்கணுமா, யார் பார்க்கணும், இதில் ஒரு சண்டை காட்சி இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே அப்படின்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரவங்க நிச்சயமாக இந்த படத்தை பார்க்க வேண்டும். இன்னும் இன்னும் இந்த சமூகம் வந்து நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையை, எளிய மனிதருடைய வாழ்க்கையை எந்த மிகைப்படுத்ததும் இல்லாமல் ஒரு அழகியலோடு காட்சிப்படுத்துவதில் கலை வடிவமாக மக்கள் மத்தியில் கொண்டு வரதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய இயக்குநர்களில் சின்ன ராமசாமியும் ஒருவர். அந்த மாதிரி தான் மாமனிதன். ரொம்ப ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை எந்த மிகைப்படுத்துதலும் இல்லாமல், ஹீரோயிசம் இல்லாமல், சண்டை இல்லாமல், அந்த ஹீரோவையே ரொம்ப மிகைப்படுத்தி நல்லவனாக காட்டாமல், இயல்பான ஒரு சாமானிய ஒரு குடும்பஸ்தன் சொல்கிறோம்ல எளிய மொழியில், அப்படி ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருப்பான்? பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக சிந்திப்பான், அது நல்லா படிக்கும்னு நினைப்பான், அதுக்காக சில தியாகங்களை பண்ணுவான்ல, அந்த மாதிரியான ஒரு படம் தான். எளிய மனிதர்களுடைய உணர்வுகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். தர்மதுரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இன்னும் கூட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படம் மாமனிதன். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஃபேமிலியோட ஆபாசம் இல்லாமல், ரெட்டை அர்த்த வசனங்கள் இல்லாமல், சண்டை காட்சிகள் இல்லாமல், பீப் போடாமல், இல்லை எல்லாரோடையும் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை அனுபவிச்சுட்டு போகக்கூடிய ஒரு படைப்பு, அவசியம் பாருங்கள். நான் உள்ளபடியாக ரசித்தேன். மாமனிதன், இயக்குநர்களில் மாமனிதனாக இருக்கும் சீனு ராமசாமியின் மற்றும் ஒரு ஆகச்சிறந்த படைப்பு.